ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா ரொம்பவே உருக்கமா பேசின சுச்சி கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம ரொம்ப அப்னார்மலா இருந்த ஹவுஸ்மேட்ஸ் பிக் பாஸ் வீட்ல முதல் முறையா நாமினேஷன் ப்ராசஸே தலைகில ஆக்கக்கூடிய ஒரு டாஸ்க் ஹவுஸ்மேட்ஸ் ஆல நாமினேஷன் ப்ராசஸ் அப்ப கடுப்பான ஆரி இந்த வாரமும் நாமினேட் ஆன பாலாஜி ஆரி கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட ஹவுஸ்மேட்ஸ் இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் நேத்து உள்ள பிக் பாஸ் பத்தியும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேற்று எபிசோட் ஸ்டார்ட் ஆன சேட்டர்டே சாட்டர்டே பாக்ஸிங் அண்ட் அட்டக்கத்தி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க சொன்னாங்க இல்லையா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணாங்க சுச்சி அனிதா அண்ட் பாலாஜி ஸோ இவங்க மூணு பேருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க ஸோ எந்த வகையில் வந்து ரியோ அண்ட் கேங் மற்றவங்களுக்கு இந்த கத்தியவோ இல்லை பாக்ஸிங் க்ளவுஸையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டாங்கன்னு அதுக்கு அண்ட் சுச்சி ரெண்டு பேருமே ரொம்ப ஓபனா என்ன சொன்னாங்கன்னா அதாவது அவங்க க்ரூப் குள்ளேயே பாக்ஸிங் கிளவுஸா கொடுத்துக்க வேண்டியது அண்ட் நமக்கு வந்து கத்தியை கொடுக்கும்போது எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இல்ல ரீசன் விளங்காத மாதிரி கொடுத்துக்கிட்டாங்க சோ பயங்கரமான குரூப்பிசம் இருக்கிறதா அவங்க ரெண்டு பேரும் அடுத்ததான் இன்னைக்கு கமல் சரோட என்ட்ரி இருந்தப்போ கமல் சார் வந்து பிப்டித் டேவா செலிப்ரேட் பண்றோம் சோ எல்லாருமே மறந்துட்டீங்க அப்படின்னுட்டு ஞாபகப்படுத்திருந்தாரு அண்ட் இந்த ஃபிஃப்டிய டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீட்டில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத ஒன் மினிட் குள்ள பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அனிதால இருந்து ஆரம்பிச்ச எல்லாருமே அவங்களுக்கு எந்த வகையில் வந்து இந்த ஹவுஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணதான் தோணுச்சுன்றத நம்ம ஷேர் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக அனிதா வந்து நான் இந்த வாரம் போக தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசி நான் உண்மையாக இருந்திருக்கேன் அப்படின்னாங்க அண்ட் ரம்யா வந்து நான் எல்லா விஷயத்திலையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அண்ட் நியூட்ரலா இருக்க ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னாங்க அண்ட் சம்யுக்தா சொன்னது கொஞ்சம் பண்ணியாவே இருந்துச்சு நான் இந்த டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நான் ஃபேஷன் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நான் யோகா டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வகையில் தான் அந்த அவங்களால சொல்ல முடிஞ்சதே தவிர அதை தவிர்த்து வேற எதுவும் சொல்ல முடியல அண்ட் ஆஜித் வந்து இந்த வீட்டில் நிறைய நேரம் பாடி எல்லாரும் என்டர்டைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நான் ஒரு ட்ரிபியூட்டா எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி பாட்டு பாடினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னாரு அண்ட் கேபி வந்து இந்த வீட்டில் நான் வந்து ரொம்ப ஓப்பன் அப் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லயும் நான் இது வரைக்கும் ரொம்ப கொயிட்டா இருந்திருக்கேன் பட் இந்த தான் கேபினா யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ரொம்பவே வந்து ஓப்பனாக இருந்திருக்கேன் அப்படின்னாங்க அண்ட் ஷிவானி வந்து ரொம்ப ஓப்பனாக நான் அப்படி இத்தனை வாரத்தில் என்ன செஞ்சேன்னு தெரில பட் இருந்தாலும் நான் நாமினேஷனுக்குள்ளேயே வராத அளவுக்கு எல்லாருக்குமே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டான்ஸ் அண்ட் பாட்டு ஸோ இது ரெண்டுத்துலையும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க இந்த வீட்டில் நிறையா நான் பாட்டை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப வந்து மியூசிக்கலாக இந்த வீக்கை நான் வச்சுருந்துருக்கேன் அப்படின்னாங்க அண்ட் பாலா பேசும்போது இந்த வீடு ரொம்ப லைவ்லியாக இருக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னாரு அண்ட் ஆரி என்னோட படம் நூறு நாள் ஓடுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் இந்த வீட்டில் நூறு நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ஃபுல் ஃபிளாக நான் என்னோட வேலையை நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னாங்க அண்ட் அர்ச்சனா பார்த்திங்கன்னா உள்ள உள்ள ஹவுஸ்மேட்ஸை மட்டும் இல்லை ஸோ நம்மளையும் ஏமாத்துறதுக்கு சமைச்சு போடுறது நல்லா இருக்கு எல்லாரையும் ஃபீட் பண்ணுறது ஸோ இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் போர் அடிச்சுது அவங்க பேசுனது அண்ட் ஆல்சோ நிஷா ஸோ வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவங்க உள்ள இருந்திருக்க வேண்டாம்ன்றது நம்மளோட கருத்து ஸோ மற்றவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக யார் ஒருத்தரும் உள்ளே வர மாட்டாங்க அண்ட் ஜித்தன் ரமேஷ் அவர் பண்ண ஒரே வேலை அதாவது டாய்லெட் க்ளீனிங் நான் நல்லா வச்சுக்கிட்டேன் அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு ரொம்ப ஃபன்னியாகவே இருந்துச்சு அதுக்கு அடுத்து தான் ரியோ வந்து இந்த வீட்டில் நான் நிறைய இடத்துல பொறுமையாக காத்திருக்கேன் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மை நேச்சுரல் கேரக்டர் நான் நிறைய நேரம் எல்லாருக்கூடையும் அனுசரித்து போக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோம்சேகர் வந்து அவரோட அந்த திக்கிற பிரச்சனை வந்து இந்த வீட்டில் அவ்வளோ வர்றதுலேருந்து ரொம்ப இமோஷனலாக அழ ஆரம்பித்தார் பட் அதுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துல இப்போ கூட ஸ்டாப் தான் பண்ணிங்களே தவிர நீங்கள் திக்கல அப்படின்னு கமல்சரே அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தாரு அண்ட் சனம் எந்த ஒரு இடத்துலையுமே நான் என்னோடய ஹெல்ப்பை வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் ஒரே ஒரு டாஸ்க் தான் நான் இது வரைக்கும் பண்ணலை அதாவது பாலா கூட ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா எப்பவுமே அவங்களோட வந்து நம்ம சார்ட் அவுட் ஆகிடணும் அந்த சண்டே வந்து தொடர விடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீட்டு மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் பாலாவை சேவ் பண்ண கமல் சார் இந்த வார கேப்டன்சியை பற்றி யாராவது சொல்லுங்கள் அப்படின்னா ஆரி சுச்சி இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அவர் மெச்சோர்டாக எல்லாரையும் வந்து வேலை வாங்கியிருக்கலாம் ரொம்ப தயங்கி தயங்கி வந்து அவர் செஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாலா வந்து இல்லைல்ல அது வந்து பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுனால அந்த மதிப்பை வந்து கெடுத்துடக்கூடாது நம்ம ரொம்ப வந்து ஓவர் டாமினேட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னாரு அண்ட் அர்ச்சனா வந்து இல்லை ரொம்ப நல்லாவே பண்ணாங்க அவரு அப்படின்னாங்க டாஸ்க்கு பட் அதே நேரத்தில் ஓப்பன் கன்ஃபியூஷனாக வந்து ஆஜித் என்ன சொன்னாருன்னா இல்லை இது ரொம்ப ஸ்கூல் மாதிரி நம்ம ஒன்றும் சூப்பர் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் கமல் சார் ஒன்று சொன்னார் என்னதான் ஸ்கூல் மாதிரி இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் அந்த அந்த ரூல்ஸை அவங்க அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு மேபி அடுத்த வாரம் வரக்கூடிய கேப்டனுக்கு இந்த மாதிரி ரூல்ஸில் வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் அடுத்ததான் சோம்சேகரியும் சிம்பிளாக சேவ் பண்ணிட்டு இந்த வீட்டில் இப்போ மிச்ச நாமினேஷன்ஸ் யார் யார் பேரில் இருக்கு அப்படின்னு பார்த்தா அனிதா சாம் அண்ட் சுச்சி ஸோ இவங்க மூணு பேர்ல யார் வீட்டில் இருக்கலாம் அப்படின்றத ஹவுஸ்மேட்ஸ் நீங்களே சொல்லுங்கன்னு ஒன்னு ஆக்சுவலி கொஞ்சம் பரிதாபமாக இருந்துச்சு அனிதாவை வந்து சனம் மட்டும்தான் இருக்கலாம் அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னாங்க அண்ட் ஆரி வந்து சுச்சி வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் கேபி சுச்சி அண்ட் சாம் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னாங்க பட் வேற யாருமே வந்து சுச்சியவையோ இல்லைனா அனிதாவையோ சொல்லலை பட் ஃபைனலி சுச்சி தான் வந்து எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கமல் சார் சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வந்து உறுத்தலாக இருந்த விஷயம் சனம் அனிதா பாலா அண்ட் ஆரி இவங்க நாலு பேரை தவிர அவங்க போறதுக்கு கூட யாருமே பெருசா ஹெல்ப் பண்ணல ஒரு பாய் சொல்லல ஏன் அவங்க கூட போய் ஒரு லாஸ்ட் ஹக் கூட கொடுக்கல பார்த்தா சனம் கூட என்ன சொன்னாங்கன்னா இதையெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க வெளியில போய் ஜாலியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க அனிதாவும் ரொம்ப என்கரேஜிங்க வெளியில போய் நிறைய பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் பாலா ஒண்ணுமே பேசல ஏன்னா யார் போக வேணாம்னு சொன்னதுக்கு சாம்னு சொன்ன ஒரே காரணத்தினால வாயை மூடிட்டு இருந்தாரு ஏன்னா வேற எதுவும் பேச முடியாது அன்யார் அ வெரி குட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஆரியா ஹக் பண்ண சுச்சி கடைசியா கேபி வந்து எனக்கு ஒரு ஹக் அப்படின்னு கேட்டோம்னா கேபியவும் ஹக் பண்ணிட்டு அவசர அவசரமாக இந்த கேட்டை திறந்து ஓடிட்டாங்க அப்ப வந்து சனம் ஒரு வார்த்தை வந்து அனிதா கிட்ட கேட்டாங்க ஏன் இவ்வளோ அவசரமா போயிட்டாங்க டைம் தான் இருந்துச்சேன்னு அப்போ அனிதா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்க இருக்க பிடிக்கல அதனால் போறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு ஆக்சுவலி பிடிக்காத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அவங்க மேல நம்மளுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சோ இல்லையோ பட் ஒரு ஹவுஸ்மேட் வெளியே போகும்போதாவது அவங்கள ஒழுங்காக வந்து நம்ம வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட அந்த நாலு பேரை தர மிச்ச ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே இல்லன்றது வருத்தத்திற்குரியது வெளியாக கமல் சார மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பத்தியும் புட்டு புட்டு வச்ச சுச்சி என்ன சொன்னாங்கன்னா

அர்ச்சனா சாம் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பயங்கரமான ஒரு லேசியான பர்சன் தான் ரமேஷ் அப்படின்னு ரமேஷை டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க அண்ட் அண்ட் ஷிவானி எந்த பக்கம் வேணாலும் இருப்பாங்க அவங்க வந்து இந்த சைடு தோணுச்சுன்னா அந்த சைட் பேசுவாங்க அந்த சைட் தோணுச்சுன்னா அந்த சைட் பேசுவாங்கன்னு அவங்களே அப்படி பேசினாங்க பட் இவங்க டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணது வந்து நிஷாவை தான் ஸோ நிஷா வந்து ஆக்சுவலி ரியோ பின்னாடி பிக்கு பேக் பண்ணுறதாகவும் ஸோ அவங்க முன்னேறி போகிறதுக்கு மற்றவங்களை யூஸ் இருக்காங்க அவங்களோட எல்லாமே பொய் தான் எல்லாமே ஃபேக் தான் என் லாயல்ட்டி கூட ஃபேக் தான் அப்படின்னாங்க அண்ட் அழகாக வந்து இவங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டினதுக்கப்புறமா அப்புறமா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்மளை ரொம்பவே வந்து பாதிச்சது எல்லோரும் அழகாக இருக்காங்க நான் ரொம்ப அசிங்கமாக பள்ளி மாதிரி இருக்கிறேன் அதனால் தான் மேபி என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு அது வந்து மேபி அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆகி ரொம்ப செல்ஃப் கான் கான்ஷியஸாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது மேபி இவங்க வெளியே வந்தது கூட நல்லது தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ செம அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அனல் பறக்கக்கூடிய எபிசோடாக இன்றைக்கி இருக்கும் ஆரே வந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்கு உள்ளே போக போகிறாரு ஸோ அவர் அவசரமாக வந்து வந்துருங்க வெளியே உடனே வந்துருங்க ஸ்பீடாக வந்துருங்க அப்படின்னு யாரும் அவசரப்படுத்தியிருக்காங்க அப்படியெல்லாம் பண்ண தேவையில்ல ஒரு ஒன் மினிட்ல வந்துருவாருன்னு சனம் சொன்ன உடனே அனிதா வந்து ஸ்டாப் பண்றாங்க அவருக்காக பேசிப்பார் அப்படின்ற மாதிரி உள்ள போன ஆரி தலையில கை வச்சுட்டு என்ன மாதிரியான யூஸ் பண்ணி நாமினேட் அப்படின்றத ஓப்பனாக சொல்றாரு அதாவது ரூல்ஸை வந்து பிரேக் பண்றாங்க அண்ட் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா வந்து எந்த வேலையும் செய்யாம இருக்கிறாரு அண்ட் சேஃப் கேம் ஆடுறாரு அப்படின்னு யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு அடுத்த ப்ரொமோ இதை விட சூப்பராக இருக்கு இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோவே வருது அதாவது பிக் பாஸ் நாமினேஷன் டாப்பில் ஸோ இந்த ஒரு டாஸ்க்கை வந்து நாமினேட் ஆன எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணணும் ஸோ இவங்களுக்கு பதிலாக இதில் உள்ள யாராவது ஒருத்தர் இதை வின் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பதிலாக நாமினேட் ஆகாதவங்களை ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம் ஸோ டாப்பில்னா இவங்களுக்கு பதில் அவங்க ஸோ வெளியில நாமினேட் ஆகாதவங்க உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸை வந்து டிவியில் லைவாக பார்க்குறாங்க ஸோ யாராவது ஒருத்தரை பேரை வந்து வெளியில சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால நிஷா வந்து அஜித் பேரை சொல்கிற மாதிரியும் பாலா வந்து அர்ச்சனா பேரை சொல்கிற மாதிரியும் நம்மளுக்கு காட்டுறாங்க அண்ட் ஆரி வந்து ஏன் உங்களில் மூணு பேர் யாராவது சனம்க்கு விட்டுக் கொடுங்க அப்படின்ற போது அதெல்லாம் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு நிஷா சொல்கிறாங்க ஸோ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த ப்ரொமோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் மினும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் ப பாய்